என்னையா பெரிய கலெக்டர் மாதிரி சாஞ்சுக்கிட்டு அப்படி பாக்குற? எடு காசை. என் பர்சன் யாரோ திருடிக்கிட்டாங்களா? யோ, பேண்டும் டையும் மாட்டிக்கிட்டு டூப்பா விடுற, பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடிடுவேன். எடுறா காசை. நிஜமா சொல்றமா? சத்தியமா சொல்றேன், யாரோ திருடிக்கிட்டாங்கம்மா, என்கிட்ட காசு இல்லம்மா. திருட்டு பயலே, தேங்காய் தீவிர மாதிரி தலை தீவிரம் ஜாகிரத. ஒரு இளநீ குடு அப்படின்னு கொடுத்துக்க மாட்டேன். 90 காசு. அப்பா நான் தரமா. நீங்க ஒரு அப்பாவியா, அவன் ரவுடி பையன், அவனுக்கு போய் உதவி செய்யறீங்களே. உதவி செய்யறதுல கூட நல்லவனா நன்றி உள்ளவனா பாத்து செய்யணும்யா. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு. அதுலயும் என்ன சமாச்சாரம் தெரியல. இன்னைக்கு என்ன வெயில் தெரியுமா? 108 டிகிரி. இளநீ அடிச்சா சும்மா காஷ்மீர்ல இருக்கிற மாதிரி குளு குளுன்னு இருக்கு. இன்னொன்னு, வயதுக்கு துரோகம் பண்ணாதீங்க ஐயா. இந்தாங்க, நீ குடுத்துக்கிட்டே இரு, நான் குடுத்துக்கிட்டே இருக்கேன். அதான் நம்ம கைராசி. ரொம்ப சேஷ்டா இருக்கு. நான் எவ்வளாச்சு வந்து அந்த ரவுடி பைய குடிச்சதையும் சேர்த்து 1, 2, 2, 2, 4 மொத்தம் 4 எழுநி, ஒரு எழுநி 45 பைசா, 4 மொத்தம் 1 ரூபாய் 80 பைசா. பிரதமா, முடியாது. நாளைக்கு இதே இடத்துல பணத்தோட குந்திக்கிட்டு பணத்தை கூட கடையாரத்தை வாங்கிக்க. கண்டிப்பான பேரடி பொருள் இருக்கு நம்ம கிட்ட எல்லாம். கரார் தான் தெரிஞ்சுக்க. நல்லவர் மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை நிஜமாவே பணம் திருட்டு போயிருக்குமோ? பாவம், அவரை கண்டபடி திட்டுட்டேன். என்ன செய்யறது? நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டா சரியா போகுது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.